முக்கியமாக இதில் ஏன் அரசியலை பார்க்கிறீர்கள்? இதில் ஏதோ ஒரு வகையில் இந்துத்துவத்தை மத்திய அரசு திணிக்க நினைக்கிறது, ஏன் எதிர்கட்சிகள் பார்க்கிறீர்கள்? இல்ல, நாங்க அப்படிலாம் பார்க்கல. இவங்களுடைய அறிவியல் திறன் குறித்தும் அறிவியல் சார்ந்த புரிதல் குறித்தும் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இவர்கள் அறிவியல் மாநாடு நடத்திய போது விமானத்தை கண்டுபிடித்தது நாங்கள் தான். நாங்க எப்படின்னா, புஷ்ப விமானம் நாங்க தான் புராணத்திலே விட்டோம் அப்படின்னாங்க. நாங்க தான் ஐ டிரான்ஸ்பர் டிரான்ஸ்பிரேஷன் கண்டுபிடிச்சோம். நாங்க தான் கண்ணப்பர் தான் ஐய புளிங்க இப்படி வச்சாரு. நாங்க தான் முதல்ல இப்படி ஆரம்பிச்சதான் அவங்க அறிவியல் மாநாடுன்னு எங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, பாபா ராம்தேவ் அவர்கள் ஒரு ஆண் குழந்தை பிறப்பதற்கான லேகியம் வித்தாரு போன ஆண்டுக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். போன ஆண்டுக்கு முந்தாண்டு ஆண் குழந்தை மட்டும் பிறக்கிற லேகியம் வித்து அதை பல பேர் வாங்கி சாப்பிட்டாங்க. அரசாங்கம் ஒரு வாரம் கழிச்சு தடை செஞ்சாங்க. அரசு சொன்ன காரணம் என்ன தெரியுங்களா? ஆண் குழந்தை லேகியம் சாப்பிட்டு ஆம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னா அவர் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தட்டுப்பாடாயிடக்கூடாது என்று சொல்லி அதை தடை செய்தார்கள். எனவே இவர்கள் அறிவியல் குறித்து என்ன பார்வை இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அதை நாங்க அதுக்கெல்லாம் கோச்சுக்கல. ரெண்டாவது, இதுல சொன்னப்பட்ட விஷயம் வெறும் உணவு குறித்து எங்களுக்குன்னா மக்களுக்கு, பொதுமக்கள், எங்களுக்கு பொதுமக்கள் சமூக செயல்பாடு அரசியல். இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம், நீங்க பேசும்போது நான் இடையில வரல. அந்த தார்மீகத்தை காப்பாத்துங்க. நீங்க ஏன் டைம்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த அம்மா பேசினாங்க டாக்டர், இவங்க சொன்னாங்க நான்வெஜ் சாப்பிடுறது குறித்தும் அது எவ்வளவு கலோரி உணவு பெண்களுக்கு தேவை என்பது குறித்து எல்லாம் பேசினாங்க. இவங்க கம்யூனிஸ்ட் இல்ல. இவங்க அந்த அறிக்கை குறித்து அதுல அந்த அதற்கு குறித்து இப்படி சொல்லியிருக்க கூடாது நாங்க. எனவே இவர்கள் கம்யூனிஸ்ட் இல்ல. எனவே நாங்கள் என்பது கம்யூனிஸ்டுகளை குறிப்பதில்லை, நுகருகிற பெண்களை குறிக்கிறது. அல்லது நீங்க எந்த பெண்களுக்கு சொன்னீங்கன்னா அந்த பெண்களினுடைய சார்பா நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க, இது மட்டும் அவங்க சொல்லல. நீங்க கடவுளை நினைச்சு தியானம் பண்ணுங்க, கருவுல இருக்க குழந்தை நல்லா மாறும். நாங்க அதோட பரவாயில்லங்க. ஆசை, கோபம், பிணைப்பு, வெறுப்பு, இதுகளெல்லாம் தள்ளி, இச்சை இதுகளிலும் தள்ளி இருங்கள். நாங்களா, நாங்க சாமியாராவா போறோம்? நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன், நாங்க சாமியாராவா போறோம்? சாமியார்களுக்கு இதை சொல்லுவீங்கன்னு பார்த்தா சாமியார்கள் கொண்டு போய் முதலமைச்சர் ஆக்குறீங்க. குடும்ப நடத்துற பொம்பளைங்களுக்கு இதை சொல்லி நீங்க எல்லாம் இச்சையிலிருந்து தள்ளி வைங்களா, என்ன நடக்குதுங்க? அதனால நாங்க கேள்வி கேட்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. ரெண்டாவது விஷயம், இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்கு நீங்க வந்து சரிவிகித உணவு கிடைக்கிறதே இல்லைங்க. ஐந்துல ஒரு பெண் இன்றைக்கு தாய்மை பேர்ல இறந்து போகிற சூழல்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேசிய குடும்ப சுகாதார அமைப்பினுடைய ரெக்கார்டு சொல்லுது, அவங்களுடைய ஆய்வு சொல்லுது. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், எப்படி பாதிக்கும், அது போல பாதிக்குமா? மக்களுடைய உணவு வைக்கப்படுகிறது. டாக்டர் மோகனம்பாளர் சொன்னது போல அவர்கள் அவருடைய உணவு பழக்கத்தை அவர்கள் செயல்படுத்த போகிறார்கள். இது மாற்றுமா என்ன? இல்ல, ஒரு விஷயம், ஒருவேளை அரசு கையில இப்படி ஒரு திட்டத்தை எடுத்துனா இவங்க செலவிடுவது, அவர்களுக்கு செய்யற திட்டமிடுதல், அவர்கள் செய்யற சட்ட திட்டங்கள் எல்லாவற்றிலும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண செய்ய வைப்பாங்க. அப்ப இதன் மூலமாக மருத்துவம், அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வழிகாட்டுதல் எல்லாத்துலயும் இது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும். அப்போ வெறும் சைவ உணவு அதை சாப்பிட்டா போதும்னு ஒரு இது வந்து சுண்டலா கொடுத்துட்டு இருக்காங்க. இது அறிவுறுத்தல் தானே? இது வந்து நிர்பந்தம், அறிவுறுத்தலோட இருந்தால் நல்லது. இது அடுத்த இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது ஏற்கனவே இந்திய சூழல்ல வளர்ற பெண்களுக்கான உணவு விகிதாச்சாரம் ரொம்ப கம்மி. நீங்க இன்னொரு விஷயமும் பார்க்கணும், 42% இந்திய குழந்தைகள் 5 வயதுக்குள்ள ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் குழந்தைகள் சாகுறாங்க சாப்பாடுக்கு வழி இல்லாம. இது இந்தியால. அது இல்லாம அரசினுடைய, அரசு வந்து இன்னைக்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான திட்டமிடல ஒதுக்கீட்டை வந்து பண ஒதுக்கீட்டை ரொம்ப குறைச்சிருக்காங்க. இன்னைக்கு 2013 ரொம்ப குறைஞ்சிருக்கு. இன்னொன்னு, அந்த பணத்தை பயன்படுத்தாமலே விட்டுருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் நம்ம கையில இருக்கு. அப்படி பார்க்கிற பொழுது ஏற்கனவே உணவு சரிவீதத்தில் கிடைக்காத இந்திய பெண்களுக்கு இந்த வழிகாட்டுதல் என்பது தேவையற்றது. அவங்க வீட்டுக்கார ஒருவேளை பிஜேபி காரா இருந்தானா, எங்க தலைவரே சொல்லிட்டாரு உனக்கு எதுக்கு கறின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் டாக்டர் மோகனாம்பாள். அதுதான் விஷயம், அதுதான் இங்க சிக்கல். என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்பிக்கை வேறு, அறிவியல் வேறு. தெளிவா இருக்கணும். நம்பிக்கை என்பது எனக்கு பிடிச்ச எதையும் நான் நம்பலாம், ஆனால் அறிவியல் அப்படி இல்லை. நிரூபிக்கப்படணும். நிரூபிக்கப்பட்டது பேர் தான் அறிவியல். அப்ப அறிவியல் தான் மிகச்சரியான ஒரு முடிவை கொடுக்க முடியும். சும்மா போகும்போது நம்ம பேச முடியாது. அதெல்லாம் சார் சொல்றாரு, தெளிவா ஒண்ணு சொல்றாரு. சமூக செலவினங்களுக்கான, சமூக செலவினங்களுக்கு அதை நம்பிக்கை நம்பிட்டு போங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சமூக செலவினங்களுக்கான நிதியை 2014 இருந்து கடந்த 3 ஆண்டுகள்ல மிகப்பெரிய அளவுல குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற அறிக்கை இது. ஆந்திரா, தெலுங்கானா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், ஒடிசால இருந்து 28 லட்சம் கோடி ரூபாய் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒதுக்கப்பட்ட பணம் செலவழிக்கப்படாமலே இருக்கிறது. இது மத்திய அரசு ஏற்கனவே குறைவா ஒதுக்கி இருக்காங்க, ஒதுக்கப்பட்ட பணமும் செலவழிக்கல. இப்ப அதனுடைய முடிவு என்னவா இருக்கு அப்படின்னா, ஊட்டச்சத்து குறைவாக வாழும் பெண்களினுடைய நாடுகளினுடைய பட்டியலை எடுக்கிற போது 185 நாடுகளினுடைய பட்டியல 170வது இடத்துல இந்தியா இருக்கு. இப்போ
அப்ப நான் என்ன கேக்குறேன்னா உணவு இல்லாமல் சரிவிகித உணவு இல்லாமல் இரத்த சோகையில பெரும்பாலான பிரசவத்துல பெண்கள் இறந்து கொண்டிருக்கிற போது அதுக்கு மாற்று ஆல்டர்னேட்டிவா நீங்க ஒரு ஐடியா சொல்றது பதிலா நீங்க கடவுளை மனசுல நினைச்சுக்கோங்க குழந்தை வந்து நல்லா ஆயிரும் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க என்று நீங்கள் அறிவுறுத்தப்படுவது நான் படிச்சுட்டு வந்து நான் சொல்றேன் இல்ல நான் கரெக்டா படிச்சுட்டு வந்திருக்கேன் தெய்வீக சிந்தனை கருவில் மாற்றத்தை உண்டாக்கும் நம்ம ஜோசியமா சொல்றோம் குரோமோசோம் மாற்றம் உண்டாக்கும் தெய்வீக சிந்தனை நீங்க வச்சுக்கோங்க அதையே ஒரு அரசாங்கம் 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 சொல்லணும் நான் என்ன சொல்றேன் இருங்க நீங்க பேசும்போது ஒரு இடத்துலயும் நான் இன்டர்ஃபேர் ஆகல அதான் எங்களுடைய இது பாத்துக்கிட்டீங்களா ஒரு நம்பிக்கை சார்ந்தது ஏன் நம்பிக்கை சார்ந்தது உளவியல் சார்ந்தது அறிவியல் சார்ந்தது என்று சொன்னீர்கள் என்ன முரண்பாடு கண்டீர்கள் இல்ல நம்பிக்கை என்பது நாம் நினைப்பதை அப்படியே யோசிச்சுட்டு அதை நம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பது அறிவியல் என்பது எது உடலுக்கு நல்லது எது கெட்டது என்று ஆய்வு செய்து முடிவு பண்ணுவது ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் ஒரு ஆய்வை நிகழ்த்தி அதை முடிவு செய்வது இப்ப நம்ம சமூகவியலா பேசுறதுனால சொல்றேன் இல்லன்னா சயின்ஸ் இதை செஞ்சா இதுதான் வரும் என்ற ஒரு திட்டவட்டமான முடிவை சொல்லுவது அறிவியல் எனவே அறிவியல் ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் நம்பிக்கையில நான் உன நம்பலாம் நீங்க உன நம்பலாம் நீங்க சாமி இருக்கிறத நம்பலாம் நான் பேய் இருக்கிறத நம்பலாம் ரெண்டும் இல்லைன்னு ஒருத்தர் நம்பலாம் சோ நம்பிக்கை வேறுபட்டு கொண்டே இருக்கும் அறிவியல் வேறுபட்டு கொண்டே இருக்காரு எல்லாத்துக்கும் ஒரே முடிவு தரும் எனவே அறிவியல் பிரகாரம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இரண்டாவது விஷயம் கற்பம் என்று சொன்ன உடனே நாம இந்த தொடர்ந்து நின்றுக்கிறோம் இந்தியாவில் இன்னொரு கர்ப்பம் சார்ந்த மிகப்பெரிய சிக்கலை இந்தியா சந்திச்சிட்டு இருக்கு அந்த சிக்கல் என்னன்னா வாடகை தாய் என்பது இன்னைக்கு அவங்களும் கர்ப்பமா இருக்கிறாங்க வாடகத்தாய் என்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்தியா சந்திக்கிறது எளிமையாக வெளிநாட்டில இருந்து இந்தியாக்குள்ள வர்றவங்க மிக குறைந்த விலைக்கு குழந்தையை பெற்றுக்கொண்டு போக முடியும் ஒரு பெண் 6 முறை கர்ப்பம் தொடர்ந்து தரிக்க முடியும் என்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இது ஒரு வகையான சுரண்டல் கர்ப்ப சுரண்டலாக இன்றைக்கு பெண்களை சுரண்டி வேறு காலத்துக்கு போகிறது